வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க, அதே மாதிரி சேனல் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நிறைய கண்டென்ட் போட்டிருக்கேன், ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ. கனி. ஸோ படத்தோட கதை என்னன்னு பார்க்கும்போது, ஹீரோடைய அப்பா மிகப்பெரிய ஒரு பாக்ஸராக இருக்காரு, ஆனால் அவர் மேலே சில பல குற்றச்சாட்டுகளை சாட்டி அவர் பாக்ஸிங்லேருந்து தூக்கிடுறாங்க. இந்த பலி ஹீரோ குடும்பத்து மேலேயும் விழுந்துருது. அதுக்கப்புறம் ஹீரோ எப்படி அதை சரி பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தை பார்க்கும்போது அம்மா நானா ஓ தமிழ் அம்மை படம் அதிகமாக ஞாபகம் வந்துச்சு. தமிழில் கூட எம்குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமின்னு சொல்லி ரீமேக் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த படத்துடைய ஞாபகம் ரொம்ப அதிகமாக வந்துச்சு. படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த படத்துடைய விஷுவல். ஏன்னா அந்த படத்துடைய கேமரா ஒர்க், எடிட்டிங் சொல்லி எல்லாமே ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. குறிப்பாக பாக்ஸிங் சண்டை காட்சி ரொம்ப அழகாக படமாகப்பட்டிருந்துச்சு. இதே மாதிரி அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னா உபேந்திராவை சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் அவருக்கு மிக முக்கியமான ரோல், அந்த ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஓகே, பாசிட்டிவ் முடிஞ்சு நெகட்டிவ் சைடு போகுமா? நெகட்டிவ் வந்து சொல்ல ஆரம்பிச்சா இந்த இன்னைக்குலாம் சொல்லலாம், அவ்வளோ நெகட்டிவ் இந்த படம் முழுக்க இருக்குது. காரணம் வந்து கதை, திரைக்கதை, வசனங்கள், ஹீரோயின் ட்ராக், ஃபைட் ட்ராக் அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த படத்தில் ரொம்பவே பழசாக இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அந்த படம் வந்து ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த படத்துடைய கேஸ்டிங் தான். நம்ம இதுக்கு முன்னாடி சில படங்கள் பார்த்துருப்போம், குறிப்பாக சொல்லுவோம் நதியா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெகதி பாபு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் வந்து கொடுத்த ரோலே திரும்ப கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பட்டாசு படத்தில் ஒருத்தர் வில்லனாக வருவார் பாருங்க, அவருக்கு அதே மாதிரி ரோல் திரும்ப இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. இப்படி பார்த்தவங்களே திரும்ப உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கே தவிர அந்த ஃப்ரெஷ்னஸ் இந்த படத்தில் எங்கேயுமே இல்லை. கேஸ்டிங்லேயே மிகப்பெரிய ஒரு ஃபெயிலாக இருக்குது இந்த படம் அப்படின்னு தான் சொல்லணும். வருண் தேஜ் நல்லா அடிச்சிருந்தாலும் நல்லா உழைச்சிருக்காரு அவர் பார்க்கும்போது தெரியுது, பட் அவருக்கான ரோல் ஸ்கோப் அப்படிங்கிறது இந்த படத்தில் ரொம்ப கம்மி. ஹீரோயின் கேரக்டர் இந்த படத்துக்கு எதுக்கு அப்படின்றது சுத்தமாக தெரியல. அவங்க வரும்போதெல்லாம் நமக்கு கொஞ்சம் சோதனையாக தான் இருக்குது. டெக்னிக்கல் வைஸ் காட்டின அக்கறையை கதை திரைக்கதையிலையும் காட்டியிருந்தா கண்டிப்பாக இந்த படம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் இப்போது சுமாரான படமாக போயிடுச்சு. இந்த படத்தை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு கூட இந்த படம் இல்லை அப்படின்றது தான் உண்மை. கண்டிப்பாக ஆக்ஷன் பட ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கதை தேய்கதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்காமல் போக வாய்ப்புகள் இருக்குது. ஆகால ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, பார்க்கணும் நினைக்கிறோம், பார்க்கலாம்.